Hello guys, welcome to JABA Vlogs. நாம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா அன்பாக்ஸிங் இல்ல அண்ட் ரோஸ்டும் இல்ல நம்ம மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் பாட்டு ஒரு யானை கூட்டம் நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து சுல்தான் மூவி பார்த்திருந்தேன் என்னோட தனிப்பட்ட முறையில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன் நீங்க இன்னும் பார்க்கல படம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் முடியாது என்ன படம் அந்த சிறுத்தை படம் எடுத்த டைரக்டரும் சரி அதுக்கு அடுத்து தான் அவர் வந்து தலை கூட பண்ணாரு சிவா போங்க வலிமை போயிட்டு இருக்கு கைதி எடுத்த லோகேஷ் கனகராஜ் அண்ட் நெக்ஸ்ட் படமே மாஸ்டர் தளபதி கூட என்ன தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் அவர் கூட பண்ண எல்லாருமே இப்போ போய் வேற லெவல்ல இருக்காங்க தான் சொல்லணும் அவரும் இப்ப வேற லெவல் தான் அது இல்லைன்னு சொல்லல படம் ஹீரோ வேற லெவல் பா அவ்வளோதான் சொல்லுவேன் செகண்ட் வந்து ஹீரோயின் அதை பத்தி சொல்லவே வேணாம் நம்ம பசங்களை பத்தி தெரியும் நிறைய ராஷ்மிகா ஃபேன்ஸ் இருக்காங்க எங்க ஏரியாலே நிறைய பசங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் ஷோல்டர் இருக்கு கூலிங் கிளாஸ் கட்டு அவங்க ஆக்டிங்கும் வேற லெவல் இதில் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம்னு நினைக்கிறேன் அவங்க ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபேன் இருந்தாங்க தமிழில் இப்போ படம் வேற பண்ணிட்டாங்களா அவ்வளோதான் சொல்லவே தேவையில்லை வேற லெவல் அவங்க படத்துலையும் அவங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க நல்லாவும் பண்ணியிருக்காங்க அண்டு ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகுது என்ன த்ரோ த ஃபிலிம் அவங்க வரல அப்படின்ற மாதிரி தோணுது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் அவன் திரும்பி வந்தா ஊரவே கொளுத்தி போடுவா பாத்துக்கங்க பலம் இருக்குன்னு எதிரிய வளர்த்துக்க கூடாது வில்லன் வந்து வெறித்தனம் இதுல வந்து இந்த கேஜிஎஃப் படத்துல இருக்காருல்ல அந்த வில்லன் தான் கருடன் சொல்லுவாங்கல்ல அவரு நிறைய முடி வச்சுட்டு இருப்பாரு அவரு தான் வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு இவர் ஆக்சுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா யாஷோட கார் டிரைவரா இவருக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கான்ட்டு நம்மளை நிமிர்ந்து பார்க்க வச்சுட்டாரு கேஜிஎஃப்லயும் சரி இதுலயும் சரி இதுல செம பவர் ஆளு கல்லெரிச்சிருக்கு அவரும் அந்த பவானி லாஸ்ட்ல அந்த மாஸ்டர்ல கொள்ளுவாங்களே அதுமாரி கொஞ்சம் மொக்கியாகிட்டாங்க அவரை அண்ட் படம் வேற லெவல் தான் சொல்லணும் ஆனால் ஃபைட்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி தனிப்பட்ட முறையில் சொல்றேன் ஃபைட்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க தெலுங்கு ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு அண்ட் இதில் ரெண்டு வில்லன் சொன்னல இன்னொரு வில்லன் வந்து கத்தி படத்தில் வந்து வருவார்ல கமர்ஷியலாக அந்த கம்பெனியிலேருந்து வந்து கிராமத்திலாம் ஆக்கிரமிச்சு கம்பெனிஸ் கட்டுறது அதே மாதிரி ஸ்டோரி தான் வந்து பூமி படத்தில் வந்ததில் அதே மாதிரி தான் பலம் இருக்குன்னு எதிரியை வளர்த்துக்க கூடாது ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய எமோஷ்னலும் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கணும் சாங்ஸ்லாம் வேறு லெவலு அண்டு லவ் சூப்பராக கொடுத்துருக்காங்க லைட்டாக அந்த உனக்கும் எனக்கும் வரும்ல ஜெயம் ரவி படம் அதில் வரா மாதிரி கொஞ்சம் வருது இருந்தாலும் அதான் எதுவும் புதுசாக இல்லை எல்லாமே ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக என்டர்டெயினாக இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வித் பாப்கார்ன் ஜூஸ் அந்த மாதிரி
இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாக்கியராஜ் கண்ணன். முன்னாடியே நம்ம ரெமோ படம் பண்ணியிருக்காரு, அவரோட ஃபிலிம் தான் இருக்கு. அந்த இதுவும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கிராமத்து ஸ்டைலில் விவசாயம் பற்றி எடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே விவசாயம் தான், நல்லாயிருக்கு. மெயினாக அந்த புளியந்தோப்பு ரவி ஐப்படத்தில் வருவார்ல, அவரு சம ரோல் பண்ணியிருக்காரு. வேற லெவல் ஆக்டிங்னு சொல்லலாம். அப்படியே செதுக்கியிருக்காங்க, அவரும் செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு அந்த டைமிங்கில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு பெரிய ஃபேமிலி பேக்னே சொல்லலாம், செம படம். இதை வந்து நீங்கள் தியேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்ல படம். அதோட ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம்னா, என்னோட இதில் சொல்கிறேன், 10 out of 8 கொடுக்கலாம், செம படம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கர்ணன் படம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் கூடிய சீக்கிரமாக. அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜபா வ்ளாக்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.